எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. இங்க வந்து அர்ஜுன் சார் என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்கேன். என்னோட பேர் வந்து சுராக். அர்ஜுன் சார் ஆல்ரெடி சொல்றாங்க, சொல்லிட்டேன் இவங்க கிட்ட. பேர் வந்து சுராக். நான் வந்து திருச்சூர் சாலக்குடி வெள்ளாஞ்சிரா, ஆனா அங்கதான் என்னோட வீடு. அர்ஜுன் சார் ஆல்ரெடி சொல்றாங்க, சொல்லிட்டேன். என்னோட ஜோலி வந்து, என்னோட ப்ரொஃபஷன் வந்து சிஎன்சி மிஷன் ப்ரோக்ராமர். இந்த ஜாப் வந்து என்னோட பேஷன், என்னோட ப்ரொஃபஷன். இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி. நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தேடி கிடைச்ச ஜோலி தான் சிஎன்சி மிஷன் ப்ரோக்ராமர். அந்த ஜோலிக்கு நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் ஆர்சிஎம் எங்ககிட்ட வந்தது. ஆனா முதல் தடவை என்னோட பக்கம்தான் வந்திருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா முதல் தடவை ஆர்சிஎம் கிடைச்சது என்னோட அம்மாவுக்கு தான். என்னோட அம்மா வந்து சும்மா, என்னோட அம்மா ஒரு டெய்லர் தான், என்னோட அம்மா ஒரு ஆஷா ஒர்க்கர் தான். அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த டைம்ல தான் நம்மோட கிரேட் லீடர் எக்ஸ் ஆர்மி கிரீஷ் சார் எங்க வீட்டுக்கு சும்மா இந்த வழிய போகும்போது என்னோட வீட்டுக்கு ஆர்சிஎம் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக வந்துச்சு. என்னோட அம்மா கிட்ட ஆர்சிஎம் சொல்லிட்டேன். ஆனா என்னோட அம்மா ஆல்ரெடி 2007 இந்த ஆர்சிஎம் ப்ரொடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அம்மா வந்து ஆர்சிஎம் மீண்டும் கிடைச்சிருந்ததுனால அம்மா ஹாப்பி தான். அம்மா சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் நான் இந்த ப்ரொடக்ட் யூஸ் பண்றேன், ஆனா இது மற்றவங்கிட்ட ஷேர் பண்ண முடியாது, ஏன்னா என்னோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு. அதனால எனக்கு இது மற்றவங்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முடியாது, ஆனா நான் யூஸ் பண்றேன், எனக்கு ஐடி வேணும் அப்படி சொல்லி அம்மா ஐடி எடுத்து வச்சு இந்த ப்ரொடக்ட் யூஸ் பண்ணி தொடங்கிச்சு. அம்மா யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அம்மா யூஸ் பண்ணது இந்த நியூட்ரிசார்ஜ் ப்ரொடக்ட் தான். எனக்கு என்னோட வீட்டில் வந்து எனக்கு ஒரு அம்மா, அப்பா, எனக்கு ஒரு அக்கா இருக்கு. அக்காவுக்கு இது மேரேஜ் கழிஞ்சு 2 இயர்ஸ் ஆன டைமில் தான் கிரீஷ் சார் வந்துருச்சு. என்னோட அக்காவுக்கு ஒரு இஷ்யூ இருந்துச்சு, இந்த ஃபைப்ராய்டு இருந்துச்சு. ஃபைப்ராய்டுன்னா நம்ம தெரியல, நமக்கு ஃபைப்ராய்டு இருந்தால் ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கு பயங்கர புத்திமட்டு தான். அப்போ அந்த ஒரு டைமில் கிரீஷ் சார் வந்த டைமில் அம்மா சொல்லியிருக்காங்க, என்னோட மகளுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கு, அதனால தானே குழந்தை ஒன்றும் ஆகலை என்னொக்கே சொல்லியிருக்கேன். அப்போ கிரீஷ் சார் வந்து நம்ம மார்க்கெட்டிங் பிளான் புக்கில் நம்மளோட பிரைமரி லட்சியம் வந்து ஆரோக்கிய சம்ரட்சணம், ஹெல்த் ப்ரொமோஷன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கேன். அம்மா வந்து யூஸ் பண்ண தொடங்கிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைஸ் பிரான் ஆயில் அண்ட் உமன் டேப்லெட், நியூட்ரிசன் உமன் டேப்லெட் இதெல்லாம் யூஸ் பண்ணி தொடங்கி அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவோட ஹெல்த் ஓகே ஆகி தொடங்கிச்சு. ஓகே ஆகிருக்கும்போது தான் அம்மா வந்து நம்ம டாக்டர் அர்ஜுன் சார் இப்போ வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணுறேன். அர்ஜுன் சார் வந்து டாக்டர் அர்ஜுன் சாரோட மகன் தான். அப்போ டாக்டர் அர்ஜுன் சார ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஹெல்த் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணிருக்கு. அம்மா வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கு. அங்க டாக்டர் யாதவன் சார் சொல்லியிருக்கு, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற 5 poisons வைட் பாய்சன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கோ, உங்க வீட்டுல ரொம்ப ஹெல்த் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கு. அந்த மாதிரி என்னோட அம்மா வந்து வீட்டுல இதெல்லாம் பண்ண தொடங்கியது. ஃபர்ஸ்ட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டேன். சுகர் வந்து என்னோட வீட்டுல ஜாஸ்தியா யூஸ் பண்ணுவேன், ஏன்னா என்னோட அப்பா வந்து ஒரு டீ அடிக்ட் பண்ணலாம். என்னோட அப்பாவுக்கு டீ தான் ரொம்ப இஷ்டம். எப்பவும் டீ குடிக்கணும் என்னோட அப்பாவுக்கு, அதனால எப்பவுமே வீட்டுல டீ இருக்கும். அந்த மாதிரிதான் சுகர் வேணும், டீ போடணும் தான். அப்போ அம்மா வந்து சுகர் அவாய்ட் பண்ணிருக்கு, அதனால அதுக்கப்புறம் சர்க்கரை, நம்ம ஒண்ணு சர்க்கரை பற்றி பிரயோகத்தில் சொல்றேன், சர்க்கரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படியே முன்னோட்டு போயிருந்தேன். ஆனா எனக்கு இது ரொம்பவே பிடிக்கல, ஏன்னா
அரசே வந்து இட்ஸ் அ டைரக்ட் மார்க்கெட்டிங், இட்ஸ் வந்து மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இப்படி எல்லாம் சொல்லும் போது எனக்கு இது ரொம்ப பிடிக்கவே பிடிக்கல. ஏன்னா இந்த நாட்டில் நமக்கு தெரியும் டைரக்ட் மார்க்கெட்டிங் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இப்படியெல்லாம் கேட்கும்போது நம்ம யோசனையில நமக்கு ஒரு இருக்கும், இது வந்து தட்டிப்பு, இது வந்து நெகட்டிவ், இதொன்னும் நம்ம பண்ணக்கூடாது, இது வந்து ஆளை சேர்க்கறது, இது வந்து ஆளோட மற்றவங்க பணம் இங்க போட்டு நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறது, இப்படியெல்லாம் நமக்கு யோசனை வரும். அதனால தானே எனக்கு இது ரொம்ப எனக்கு ஒட்டுமே பிடிக்கல. நான் வந்து எதிர்த்து இருந்துச்சு அம்மாவுக்கு, என்ன இதுல கூப்பிடாத, நான் இதுக்கு இது மாதிரி ஒன்னும் காரியம் நான் பண்ண மாட்டேன் அப்படி எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அம்மாவுக்கிட்டு. அப்போ எனக்கு இது பிடிக்கல. ஏன்னா அரசியம் நான் அம்மக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அம்மா அம்மா யூஸ் பண்ணுங்க, அப்பா யூஸ் பண்ணுங்க, ஆனா எங்ககிட்ட யூஸ் பண்ண சொல்லக்கூடாது. எங்ககிட்ட என்னோட ஜோலி மாற்றி வச்சு இது ப்ரொமோட் பண்ண சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் நான் சொல்லி வச்சிருந்தேன். அதனால தானே என்னோட அம்மா என்னை கம்பல் பண்ணல, இது பண்ணுங்கோ இது செய்யுங்கோ அப்படி ஒன்றும் கம்பல் பண்ணல. நான் என்னோட வேலையா அப்படியே போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்துதான் நம்ம டாக்டர் யாதவ் சார் சொன்னி, இந்த மாதிரி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு, குழந்தை இல்லாத ஃபேமிலிக்கு இப்படி எல்லாம் செஞ்சா அது ரிசல்ட் கிடைக்கும்னு சொன்ன மாதிரி என்னோட அம்மா வந்து என்னோட அக்காவுக்கும் என்னோட அக்கா புருஷனுக்கும் இந்த காரியங்களெல்லாம் சொல்லி கொடுத்தேன். என்னோட அக்கா வந்து நியூட்ரிசார்ஜ் வுமன் டேப்லெட், நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரொடக்ட், அண்ட் நம்ம வந்து திவ்யபிராஷ் லேகியம், திவ்யபிராஷ் லேகியம், அப்படியே ஆயில், நம்மளோட ஹெல்த் கார்டு ஆயில், இதெல்லாம் யூஸ் பண்ண தொடங்கிடுச்சு. அப்படியே என்னோட அக்கா வந்து ஹிப் பாத் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட அழியன், என்னோட வந்து அக்காவோட புருஷன் வந்து நியூட்ரிசார்ஜ் மென் டேப்லெட், நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரொடக்ட், திவ்யபிராஷ் லேகியம், அவரும் ஹிப் பாத் பண்ண தொடங்கிடுச்சு. என்னோட அக்கா புருஷனுக்கு ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னா, என்னோட அக்கா புருஷன் ஜாஸ்தியா சுகர் யூஸ் பண்ணுவேன் ஜாஸ்தி. ஏன்னா நாம ஆல்ரெடி சுகர் போட்டு டீ கொடுத்தாலும் அவரு வந்து அவருக்காக வீண்டும் அவருக்காக வீண்டும் அதுல சுகர் போட்டு குடிப்பாங்க. அந்த மாதிரி சுகர் அடிக்ட் என்னோட அக்கா புருஷன். அப்போ என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க, என்னோட அம்மா சொன்ன, இந்த ரிசல்ட் கிடைக்கணும்னா ப்ளீஸ் டோன்ட் யூஸ் சுகர் இருந்தெல்லாம் என்னோட அம்மா வந்து என்னோட அக்கா புருஷனுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்னோட அக்கா புருஷன் இது யூஸ் பண்ணாம இருந்த, அதனால வீண்டும் ஒரு டூ அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் அப்புறம் தான் என்னோட அக்காவுக்கு இருந்த ஃபைப்ராய்டு மொத்தமா அழிஞ்சு போச்சு. என்னோட அக்காவோட ஃபைப்ராய்டு மாறிடுச்சு. என்னோட அக்காவுக்கு வந்து 2 இயர்ஸ் மெடிசின் போட்டிருந்த அன்னிட்டும் மாத்தம் வராத ஒரு ரிசல்ட் தான் நம்ம வந்து நியூட்ரிசார்ஜ் யூஸ் பண்ணிப்போ கிடைச்சிருச்சு. ஜஸ்ட் 2 மந்த்ஸ் யூஸ் பண்ணிட்ட ஃபைப்ராய்டு மொத்தமா போயிருச்சு. அவ்வளோ. அப்புறம் என்னோட அக்கா புருஷனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம சொல்லவே நம்மள கவுண்ட் குறைஞ்சிருந்தாங்க. அந்த கவுண்ட் ஜாஸ்தியாயிருச்சு. அப்போ அதனால தென் ஒரு 4 மந்த்ஸ் ஆஃப்டர் 4 மந்த்ஸ் என்னோட அக்கா வந்து ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோட அக்காவுக்கு இன்னைக்கு ஒரு பிள்ளை இருக்காங்க. இன்னைக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க. ரெண்டுமே ஆண் குழந்தை தான். ஆதித்த குழந்தை அவன் பிறந்தது தான் என்னோட லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா என்னோட அக்காவுக்கு வந்து இதுக்கு முன்னாடி என்னோட அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் மாறிடுச்சு, என்னோட அப்பாவோட ஹெல்த் இஷ்யூஸ் மாறிடுச்சு, இதெல்லாமே நான் பார்த்துருக்காங்க. அதனாலதான் நான் ப்ரொடக்ட் யூஸ் பண்ண தொடங்கிடுச்சு. அது வரைக்கும் நான் ப்ரொடக்ட் யூஸ் பண்ணவே இல்லை.
நியூட்ரிசார்ஜ் யூஸ் பண்ணவே இல்லை. பட் என்னோட அம்மாவோடையும் அப்பாவோடையும் ஹெல்த் இஷ்யூஸ் ஓகே ஆனது நான் பார்த்துருக்கேன். அதனால நான் வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. தென் என்னோட அக்காவோட எந்த ஒரு மேட்டர் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ முடிஞ்சிருக்க ஹெல்த் இஷ்யூ மாறினது நான் பார்த்துப்போ எனக்கு வந்து இதில் ஒரு விஸ்வாசம் வந்துருச்சு, இதில் வந்து ஒரு பிலீஃப் வந்துருச்சு. எஸ் நம்ம ஆர்சிஎம் வந்து நமக்கு ஹெல்த் ப்ரொமோஷன் என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது சும்மா சொல்கிறதல்ல, இது நமக்கு கிடைக்கும். 100% ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தால் இந்த வந்து நமக்கு ஆர்சிஎம்ல வந்து ஹெல்த் கிடைக்கும் எனக்கு போதியம் வந்துருச்சு. தென் நான் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, நான் நியூட்ரிசார்ஜ் யூஸ் பண்ண தொடங்கிடுச்சு, என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் மாறி தொடங்கிடுச்சு. என்னோட அக்காவுக்கு ப்ரெக்னன்சி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நான் முதல் முதலைய டாக்டர் யாதவன் சாரோட ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக லீவ் போட்டு போயிருக்கேன். லீவ் போட்டு போயிருக்கேன் எல்லா மாதம் எவ்ரி மந்த் நான் லீவ் போடுவேன் டாக்டர் யாதவன் சார் ப்ரோக்ராம் பார்க்கறதுக்காக. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ப்ரோக்ராமெங்கிலும் மந்த்லி டாக்டர் யாதவன் சார் ப்ரோக்ராம் நான் பார்க்குவேன். அங்கே போய் டாக்டர் யாதவன் சார் ப்ரோக்ராம் கேட்டு கேட்டு இந்த ஹெல்த் காரியமெல்லாம் படிக்க தொடங்கிச்சு. ஹெல்த் பரமான ஓரோ காரியங்களும் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம நியூட்ரிசார்ஜ் யூஸ் பண்ணுறது எங்கே, நியூட்ரிசார்ஜ் பெனிஃபிட்ஸ் என்னது, நியூட்ரிசார்ஜ் எப்படியெல்லாம் நமக்கு ப்ரொமோட் பண்ணலாம், நியூட்ரிசார்ஜ் எப்படியெல்லாம் மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லி கொடுக்கலாம், அவருக்கு யூஸ் பண்ண என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும், இப்படியெல்லாம் நான் படிக்க தொடங்கிடுச்சு. இந்த வந்து நமக்கு ஆர்சிஎம்ல வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் பெரிசு, நமக்கு அன்லிமிட்டட் லேர்னிங் ப்ராசஸ் தான் ஆர்சிஎம்ல. நம்ம வந்து ஆதிமா எந்த ப்ரொடக்ட் படிக்கணும் அதுக்கு வந்து அப்படியே அதுக்கு சேஷம் இந்த ப்ரொடக்ட் எப்படி நமக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு படிக்கணும், அதுக்கு அப்புறம் நமக்கு ஈ ப்ரொடக்ட் யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு படிக்கணும். இந்த மாதிரி நமக்கு பெரிய ஒரு லேர்னிங் ப்ராசஸ் ஆர்சிஎம்ல வந்து இருக்கு. இங்க என்ன சிரமிக்கணும் எல்லாருக்கிட்டையும் எனக்கு சொல்ல போன ஆதிய பாயிண்ட் தான், நீங்க படிக்க தொடங்குங்க, ஸ்டார்ட் யுவர் லேர்னிங். இந்த ஆர்சிஎம்ல லேர்னிங் ப்ராசஸ் இஸ் வெரி பெருசு. இந்த லேர்னிங் ப்ராசஸ் நம்ம முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு சாகரம் போல. நம்ம வந்து சொல்லுவேன் சங்கீதம்னா ஒரு பெரிய ஒரு சாகரம், அடுக்கும் தோறும் அகலம் கூடும் தோறும் அகலம் கூடும் சாகரம் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவாங்க. அப்படிதான் ஆர்சிஎம் ஒரு பெரிய ஒரு கடல் தான், அதுக்கு நம்ம ஆழத்துல போகும்போதுதான் நமக்கு வந்து இதுல முத்தும் பவிழும் எல்லா கோல்டு டைமண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம லேர்னிங் ப்ராசஸ் ஸ்டார்டிங். அப்படியே இந்த ப்ராசஸ் போகும்போது தான் நான் வந்து என்னோட ஜோலியில இருக்கும்போது தான் நான் முதலே கம்பெனி விசிட் பண்ணி போயிருந்தேன். நான் ஜோலியில் இருக்கும்போது தான் இந்த வந்து நம்ம ராஜஸ்தானில் போயிருந்தேன். ராஜஸ்தானில் போய் கம்பெனி பார்த்துருக்கேன். அங்கே போகும்போது தான் நான் முதலையாக நம்ம இங்கே கேரளாவில் எமரால்டு சுரேந்திரன் சாரோட மகன் ஆஷிக் சார் அவரால் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தொடங்கிடுச்சு. அப்படியே அது வளர்ந்து இன்னைக்கு ஒரு அப்படியே நம்ம அர்ஜுன் சாரால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு. அப்படியே யூத் ஐக்கன் என்ன பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் வேற வந்துருச்சு. ஓகே, அப்போ இந்த ஒரு யாத்திரையில தான் நான் ஆர்சிஎம் குறைய படிச்சிருக்கேன். ஆர்சிஎம்ல நம்ம லீடர்ஸ் ஜாஸ்தியான லீடர்ஸ், நம்ம எமரால்டு ஸ்டார் எமரால்டு பேள் ஸ்டார் பேள் இந்த மாதிரி எல்லாம் லீடர்ஸ் கூட ரொம்ப நேரம் இடபெடுறதுக்கான சமயம் கிடைச்சிருச்சு. நான் வந்து சொல்றேன், நம்ம ஆர்சிஎம்ல வந்து இது படிக்க தொடங்கிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்களோட அப்ளை லீடர்ஸோட கொஞ்சம் எவ்வளோ சமயம் நீங்களுக்கு அவரு கூட செலவழிக்க முடியுமோ உங்களோட சக்சஸ் அவ்வளோ அவ்வளோதான் இருக்கு. ஏன்னா அவருக்குன்ட்டு நம்ம லீடர்ஸ்கிட்ட இருந்து நமக்கு ஒருபாடு நமக்கு ஜாஸ்தியான அளவில் நமக்கு தகவல் கிடைக்கும். எந்த தடவை இதை எப்படி பண்ணணும், இதில் என்ன மாதிரி போகணும், என்ன மாதிரி நமக்கு இதில் வளரணும், இத்தனை மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தகவல் கிடைக்கிறது நம்மளோட அப்ளை லீடர்ஸ் கிட்ட இருந்தா. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட அப்ளை லீடர்ஸ் யாருன்னா
அவர்கிட்ட அவரு கூட எவ்வளவு சமயம் செலவு பண்ண முடியுமோ அவ்வளவு சமயம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணு செலவு பண்ணிக்கணும். ஏன்னா எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் என்னன்னா, என்ன ஆர்சிஎம்ல வந்ததுக்கு அப்புறம் பெரிய பெரிய லீடர்ஸ் கிட்ட, பெரிய பெரிய லீடர்ஸ் கூட ஜாஸ்தியா விஷயம் எவ்வளவு குறைய சமயம் எனக்கு செலவழிக்க முடிஞ்சிருச்சு. அதனாலதானே எனக்கு இந்த வந்த ஒரு விஷன் கிடைச்சிருச்சு. ஆ விஷன் நான் என்னோட டீம்ல யூஸ் பண்ண முடிஞ்சிருச்சு. ஓகே, அப்போ நம்மள நம்ம வந்து அரசியல நான் வந்து இந்த கம்பெனி பார்க்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு எனக்கு மனசிலாச்சு இந்த கம்பெனி பேர்ஸ். கம்பெனியோட ப்ரொஃபைல நம்ம சொல்றாங்க 550 ஏக்கர் செலவு இருக்கு இந்த கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் என்னெல்லாம் சொல்றாங்க. ஆனா நம்ம எவ்வளவு பேர் இது எவ்வளவு பேர் இது நம்ம மனசிலாக்கிருக்காங்க, அல்லங்க எவ்வளவு பேர் இது நம்ம விசுவாசிக்கிறாங்க. நான் வந்து நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அது பிலீஃப் ஆயிடுச்சு. எஸ், என்னோட கம்பெனி வந்து பெருசுதான், என்னோட கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பெருசுதான், என்னோட கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெருசுதான். இப்படி எல்லாம் ஒரு பிலீஃப் வந்துருச்சு. ஆ பிலீஃப் தான் இன்னைக்கு வரையும் எங்க கிட்ட இருக்கு, என்னோட கிட்ட இருக்கு. இந்த பிலீஃப் தான் நமக்கு வேணும். நமக்கு வந்து நம்மளோட கம்பெனியோட ஒரு பிலீஃப் வேணும், நம்ம ப்ரொடக்டில் ஒரு பிலீஃப் வேணும், நம்ம அப்ளைன் கிட்ட ஒரு பிலீஃப் வேணும். அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் இது இந்த பிலீஃப் எல்லாம் இருக்கு, ஆனா இதோடப்பம் நமக்கு நம்ம மேல ஒரு பிலீஃப் வேணும். நம்ம மேல ஒரு பிலீஃப் வேணும்னா நம்மகிட்ட நம்ம இந்த பிசினஸ் வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, உனக்கு எதுக்கு இந்த வேலை, உனக்கு நல்ல ஒரு வேலை இருக்கு இல்லையா, நீ இப்ப பண்ற வேலை இருக்கு இல்லையா, அந்த வேலைய பண்ணி உன்னோட லைஃப் முன்னோட்டு போனா போதாதா, எதுக்கு இந்த ஆர்சியம் பண்ற என்னெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இவரு வந்தும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, எதுக்கு இந்த வேலையெல்லாம், உனக்கு அந்த ஐடி ஜாப் போதுமே, உனக்கு அந்த நீ இப்ப பண்ற அந்த ஜோலி போதுமே, எதுக்கு இந்த ஆர்சியம் பண்றாங்க, எதுக்கு இந்த மிளகு மல்லி மஞ்சள் ஆட்டா இதெல்லாம் கொண்டு நடக்கிறாங்க, என்ன தம்பி என்னக்கள் நம்ம கிட்ட நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ஆனா இவரெல்லாம் சொல்லும் போதும் நம்ம அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம மாறிக்கணும். ஏன்னா அவருக்கு அல்லைய நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கு அல்லைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இதோட மகிமை தெரியாது, அல்லைங்க அவருக்கு அவங்களுக்கு இதோட விஷன் கிடைக்கல. நமக்கு தான் இந்த விஷன் கிடைச்சிருக்கு, நமக்கு தான் என்னோட மகிமை தெரியும். அப்போ நமக்கு நம்ம மேல ஒரு விசுவாசம் இருந்தாச்சா நமக்கு இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு மாற்ற வைக்க முடியும். ஏன்னா அதெல்லாம் நம்மளை நெகட்டிவா ஆக்க முடியும். ஆனா நம்ம நெகட்டிவ் ஆகாத நமக்கு பாசிட்டிவா முன்னிட்டு போகணும்னா நமக்கு நம்ம மேல ஒரு பிலீஃப் இருக்கணும், நமக்கு நம்மளோட கம்பெனி மேல பிலீஃப் இருக்கணும். இதுக்கு எல்லாமே மகளிர் தான் நமக்கு நம்ம மேல பிலீஃப் இருக்கணும். ஏன்னா நான் சொல்றேன்னா எனக்கு வந்து நான் படிக்கும் காலத்துல, நான் ஸ்கூல்ல படிக்கும் காலத்துல அல்லங்க நான் +1 +2 ஐடிஐ இதெல்லாம் படிச்சிருக்கு. அதுல பக்கம் படிக்கும்போது எனக்கு வந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு வந்து ஹைட்டு கொஞ்சம் தான், என்னோட ஹைட்டு பெருசுதான். ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஹைட்டு பெருசுதான், ஆனா மத்தவங்களுக்கு என்னோட ஹைட்டு சிறுசுதான். என்னோட ஹைட்டு வந்து 4'9" தான், 4'9" தான் என்னோட ஹைட்டு. இந்த ஹைட்ல இருக்கும்போது எனக்கு வந்து ஒருபாடு தெரிஞ்சுனா ரொம்ப நெகட்டிவ்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த உனக்கு என்ன மாதிரி எல்லாம் பண்ண முடியாது, உனக்கு இந்த வண்டி யூஸ் பண்ண முடியாது, உனக்கு இந்த காரியம் ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது, உனக்கு ஒன்று கிடைக்காது, இப்படி எல்லாம் நான் கேட்டிருக்கேன்.
இப்படி எல்லாம் நான் கேட்டிருக்கேன், ஏன்னா என்னோட ஹைட்டு ப்ராப்ளம் தான். ஆனா இதெல்லாம் கேட்கும்போது நான் வந்து எங்க என்னோட என்னோட மனசுக்கிட்ட ஞான் சொல்லுவேன், நான் வந்து இந்த உலகத்துல ஜீவிக்கும், இந்த உலகத்துல நான் சக்சஸ் பண்ணுவேன், அப்படியெல்லாம் நான் என்ன எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன செய்ய என்னோட சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் ஓரோ பிரச்சனைகள் வரும்போதும் நான் அதனெல்லாம் கவர் பண்ணி வந்திருக்கேன். ஏன்னா இதொரு பெரிய பிரச்சனையதான். நம்ம ஒரு ஹைட்டு குறைஞ்சிருச்சுன்னா, அல்லைங்க நமக்கு குறைச்சு கலர் குறைஞ்சிருச்சுன்னா, நமக்கு வந்து மற்றவங்க பரிஹாசம் கேட்கும்போது நமக்கு நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஈகோ வரும், அல்லைங்க நமக்கு எல்லாருக்குமே ஒரு டிப்ரெஷன் வரும். இந்த டிப்ரெஷனும் இந்த ஈகோ தான் அவரோட சக்சஸ். நமக்கு வரண ஈகோ, நமக்கு நம்ம கிட்ட வரண ஈகோ, நமக்கு நம்ம கிட்ட வரண டிப்ரெஷன் தான் மற்றவங்களோட சக்சஸ். அதுக்கு நம்ம இடம் கொடுக்காது, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க நம்மளோட ஈகோலும் நம்மளோட டிப்ரெஷனிலும் அவங்க சக்சஸ் பண்ணிட்டு இருந்தா அது கூடாது. நம்ம வந்து தெய்வத்தோட சிருஷ்டிதான். ஏன்னா நம்மளும் படைச்சது ஒரு தெய்வம் தான், அல்லைங்க ஒரு சக்தி தான். அவங்களையும் படைச்சது ஒரு தெய்வம் தான். சோ தெய்வம் எப்பவுமே, அல்லங்கில் காட் வந்து எப்பவுமே நம்மளை பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அதனால காட் பிளஸ்ஸிங் தான் நான் நான் வந்து ஒரு காட் பிளஸ்ஸிங் தான், அவரும் ஒரு காட் பிளஸ்ஸிங் தான், நீங்களும் ஒரு காட் பிளஸ்ஸிங் தான். ஸோ அதனால நம்ம வந்து எதுக்காக நம்ம லைஃப்ல எதுக்காக ஈகோ வைக்கணும், நம்ம லைஃப்ல எதுக்காக டிப்ரெஷன் வரணும்? நமக்கு இதெல்லாமே ஆவசியமே இல்லை. நமக்கு இதொன்னும் ஆவசியமே இல்லாத ஒரு வாக்கு தான் ஈகோ அண்ட் டிப்ரெஷன் தான். அப்ப இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து 18 எனக்கு வந்து 18 வயசு தகையும் போதுதான் நான் வந்து லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணிட்டேன். லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணிட்டு அந்த லைசன்ஸ் கிடைக்க போகும் டைம்ல தான் எனக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு இந்த வந்து வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர், நம்ம லைசன்ஸ்ல சைன் பண்ண இன்ஸ்பெக்டர் இருக்கிறவரு, அவரு வந்து எனக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவரோட ஹைட்டு 6'10" தான், சாரி 6'2" தான் அவரோட ஹைட்டு. நான் அவரோட முன்னாடி இப்படிதான் பாக்குறேன், அவரை பாக்குறது இப்படி, நான் அவர் என்ன பாக்குறது இப்படி, இந்த மாதிரிதான் நாங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது அதனால அவரு வந்து எங்க கிட்ட என்னோட சொல்லியிருக்க, உனக்கு பைக் ஓடிக்க முடியாது, உனக்கு கார் ஓடிக்க முடியாது, அதனால உனக்கு வந்து நான் லைசன்ஸ் கொடுக்க முடியாது எப்படி எல்லாம் சொல்லி என்னோட எனக்கு லைசன்ஸ் இல்லைங்க, எனக்கு டெஸ்ட் நடக்கிற அந்த பேப்பர் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் மீண்டும் நான் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் என்னோட டிரைவ் லைசன்ஸ் ஓனர். அப்போ டிரைவிங் ஸ்கூல் ஓனர் கிட்ட நான் ராஜு பாய் கிட்ட நான் போய் சொன்னேன், ஏட்டா அண்ணா இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன். அவரு இடப்பட்டுதான் எனக்கு லைசன்ஸ்க்காக அனுமதி கிடைச்சிருக்கு. நான் லைசன்ஸ் எடுத்த இன்னைக்கு நான் யூஸ் பண்ணாத வண்டியே இல்லை. எனக்கு எல்லா வண்டியுமே நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காரு ஒரு ஓமினி இருந்தாச்சு. அந்த ஓமினி நான் யூஸ் பண்ணும்போது என்னோட கூட இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ரிலேட்டிவ்ஸ் இவரெல்லாம் எங்கிட்ட சொன்னேன், உனக்கு ஓமினி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா உனக்கு ஓமினி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னேன், அதுக்கு வந்து ஃப்ரெண்டு இருக்காது இல்லையா, நம்ம ஓமினி பார்த்துருக்கே இல்லையா, அதுக்கு வந்து ஃப்ரெண்டு இருக்காது. அப்போ சுமாரா நமக்கு அந்த வண்டி யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ ஹைட்டு குறைஞ்சாலும் நமக்கு அந்த வண்டி யூஸ் பண்ண முடியும். அப்போ எனக்கு வந்து ஒரு இது வந்துருச்சு, இது அல்ல, இதுக்கு அப்புறம் எனக்கு பட்டும் என்று காட்டணும். அதுக்காக நான் அந்த வண்டி வித்துட்டேன். அதுக்கப்புறம் நான் மற்றொரு கார் எடுத்தேன், ரொம்ப பெரிய ஒரு கார் எடுத்தேன். ஃப்ரண்டு ரொம்ப ஜாஸ்தி, பேக்கு ரொம்ப ஜாஸ்தி, அப்படியே ஒரு கார் எடுத்தேன். அந்த வண்டியெல்லாம் நான் யாத்திர பண்ண முடியும் தொடங்கிருச்சு. என்னோட ஜேர்னி அங்கே இருந்து தொடங்கிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நம்மளோட மூர்த்தி சார் ஹாரியர், மூர்த்தி சார் வண்டி ஹாரியர், அது நான் யூஸ் பண்ணிருக்கேன். நம்ம கிரீஷ் சார் வண்டி ஹாரியர் யூஸ் பண்ணிருக்கேன். அப்படி எல்லா
ஃபோர் வீலருமே நான் ஓடிக்குவேன், நான் டிரைவ் பண்ணுவேன். இப்படி எல்லாம் நான் டிரைவ் இந்த இதெல்லாம் நமக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு நம்ம நம்மகிட்ட சொல்றத நமக்கு முடியாதுன்னு சொல்றது நம்ம செய்யணும், அதுதான் அவருக்கு கொடுக்கண ஒரு மதுர பிரதிகாரம், அல்லங்க அவருக்கு கொடுக்கண ஒரு ஒரு ரிவெஞ்ச் தான். நமக்கு சொல்ல நமக்கு முடியாதுன்னு சொல்றது நம்ம செய்ய காட்டணும், அப்படிதான் நம்ம சக்சஸ் பண்ணணும். அப்போ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு டியோ இருந்துருச்சு. டியோ இருக்கும்போது தான் எனக்கிட்ட இது இது போல எனக்கிட்ட ஒருபாடு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க எனக்கு டியோ மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் என்ன சொல்லிருக்காங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு டியோ மட்டும் அல்ல, எனக்கு அதுக்கப்புறம் ஆன வண்டியும் யூஸ் பண்ண முடியும். அது காட்டுறதுக்காக நான் என்னோட டியோ வித்துருக்கேன். டியோ வித்துச்சு இன்னைக்கு நான் யூஸ் பண்றது வந்து 1.5 லட்சத்துல ஒரு வண்டி தான், அவெஞ்சர், பஜாஜ் அவெஞ்சர் என்ன பைக்கு தான் நான் யூஸ் பண்றேன். டியோ வித்து அவெஞ்சர் வாங்கினதுக்காக காரணம் எனக்கு டியோ மட்டுமல்ல எந்த பைக்கும் யூஸ் பண்ண முடியும் என்று காட்டுறதுக்காக. ஸோ நமக்கிட்ட சொல் முடியாதுன்னு சொன்னது நம்ம முடியும்னு காணிக்கணும், அப்போ அவ்வளோதான் நம்ம சக்சஸ். ஓகே, அப்போ நம்ம ஆர்சிஎம்ல இப்படிதான், நமக்கு ஆர்சிஎம்ல ஒருபாடு நம்ம கிட்ட நம்ம காட் பிளஸ்ஸிங் தான். காட் பிளஸ்ஸிங் பறையும்போ நம்ம வந்து ஒருபாடு நமக்கு வந்து ஆசீர்வாதம் இருக்கு, காடோட தெய்வத்தோட ஒருபாடு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாத நாம பார்க்கலே முடியாது, நம்ம பார்க்கவே இருக்காது. நம்ம கழிவுகள் நம்மளோட இன்டர்னல் ஸ்ட்ரென்த்து நமக்கு தெரியாது. ஆனா இங்க ஆர்சிஎம்ல நம்மளோட ஸ்ட்ரென்த் தெரியறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைக்குது. நம்மளோட கழிவுகள், நம்மளோட நாலேஜ், நம்மளோட ஸ்கில்லு இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நமக்கு ஆர்சிஎம் தருது. இந்த ஆர்சிஎம்ல நாம படிச்சு நம்ம மற்றவங்கிட்ட நம்மளோட காரியங்கள் சொல்லும்போது தான், நமக்கு மற்றவங்கிட்ட இந்த காரியத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் நம்மளோட ஸ்கில் வளரும், நம்மளோட நாலேஜ் வளரும், அப்படியே நம்மளோட இங்கும் வளரும். அவ்வளவுதான் நமக்கு, அவ்வளவுதான் இதுல பண்றதுக்காக இருக்கு. நம்ம வந்து ஆதியம் லேர்னிங் இருக்கணும், அதுக்கப்புறம் நம்மளோட லீடர்ஸ் கூட சமயம் செலவழிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம படிச்சது நம்ம இதுல ஏர்ன் பண்ணியிருந்தா நாலேஜ் அது ஸ்கில்லா மாற்றணும், நம்ம மற்றவங்க கிட்ட அது அந்த ஸ்கில்ல இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அப்படியே நம்ம வளரும், அப்படியே நம்ம வளரும். இந்த மாதிரி வளரும்போது நம்மளோட இங்கும் வளரும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு ஆர்சிஎம்ல வந்து 21 லோஸ் இருக்கு. 21 லோஸ்ல 6 பேசிக்ல நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ஒரு பாயிண்ட், 100% யூஸ் த ப்ராடக்ட், 100% யூஸ் த ப்ராடக்ட் அண்ட் டிஸ்பிளே அண்ட் ஷேர். இந்த பாயிண்ட் நமக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நம்ம வந்து 100% நம்மளோட ஆர்சிஎம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த ப்ராடக்டோட மகிமை தெரியும், அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி தெரியும், அந்த ப்ராடக்டை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு நமக்கு தெரியும். நம்ம யூஸ் பண்ணாத ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம வந்து மல்லிப்பொடி மற்றவங்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறாங்க, ஆனால் நான் மாத்தும் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருந்தால் நம்ம மற்றவங்கிட்ட கொடுக்கும்போது நமக்கு எப்படி அவங்க கிட்ட சொல்ல முடியும் இந்த மல்லிப்பொடி புறமே அவுட் ஆஃப் த மார்க்கெட்டில் வாங்க மல்லிப்பொடியுமா ஆனால் வித்தியாசம் நமக்கு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு சொல்ல முடியாது. அதுபோல நம்ம மல்லிப்பொடி, நம்ம ஆர்சிஎம் மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டால் போதும், மற்ற மல்லிப்பொடி யூஸ் பண்ணதும் அந்த அளவும் நம்ம ஆர்சிஎம் மல்லிப்பொடி யூஸ் பண்ணுற அளவும் வந்து இப்படியெல்லாம் வித்தியாசம் இருக்குதுன்னு நமக்கு எப்படி சொல்ல முடியும்? நம்ம யூஸ் பண்ணலைனா அதனால தான் நம்ம எம்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கோ அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கோ என்று நம்ம எம்டி வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஆத்தியம் முதல்ல நம்ம வந்து நம்மளோட மல்லிப்பொடி யூஸ் பண்ணுறோம். நம்ம மல்லிப்பொடி யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும், இந்த மல்லிப்பொடி இத்தனை இவ்வளோ போட்டால் போதும், இந்த கறிக்கு இவ்வளோ போட்டால் போதும், இந்த மாதிரி பண்ணும்போது இப்படிலாம் போட்டால் போதும் என்ன நமக்கு தெரியும். அது நம்ம மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவருக்கும் அது மாதிரி யூஸ் பண்ணுவேன், அப்போ அவருக்கு அதனோட ரிசல்ட் கிடைக்கும். நம்மளோட ஹெல்த் கார்டு ஆயில், ஹெல்த் கார்டு ஆயிலும்
நமக்கு வந்து இது கண்ணில ஒழிக்க முடியும், கண்ணில யூஸ் பண்ண முடியும், நமக்கு வந்து எம்டி ஸ்டொமக்கில குடிக்க முடியும், நமக்கு வந்து கறி கறி ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியும், நமக்கு வந்து தலையில தேய்க்கலாம், நமக்கு வந்து மேல தேய்க்கலாம், நமக்கு வந்து தீபம் வைக்க உபயோகிக்கலாம். இப்படி எல்லாம் நமக்கு தெரியணும்னா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது எந்த அளவில் யூஸ் பண்ணணும்னு தெரியணும்னா நம்ம யூஸ் பண்ணணும். இது எவ்வளவு அளவில் எடுக்கணும், எவ்வளவு அளவில் யூஸ் பண்ணணும், என்ன டைம்ல யூஸ் பண்ணணும், நமக்கு எம்டி ஸ்டொமக்கில் கழிச்சு எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடும் போது எந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் நமக்கு இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும், இப்படி எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு மற்றவங்க கிட்ட சொல்ல முடியும். அப்படிதான் நமக்கு இந்த ப்ராடக்ட் நமக்கு ஷேர் பண்ண முடியும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் 100% ப்ராடக்ட் யூஸ், நம்ம முதல் முதல்ல ப்ராடக்ட் யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணிட்டு அப்புறம் அவ்வளோ அப்புறம் தான் நம்ம அது ஷேர் பண்ணணும். நான் வந்து இந்த அரிசியில நமக்கு நியூட்ரி சார்ஜ் எஸ்என்எஃப் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, நியூட்ரி சார்ஜ் ஸ்லிம் அண்ட் ஃபிட் ப்ராடக்ட் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க இப்போ யோசிக்க, எனக்கு இந்த சுரேஷ் சாருக்கு எதுக்கு வந்து எஸ்என்எஃப் யூஸ் பண்றேன், நான் ஆல்ரெடி ஒல்லியாதான் இருக்கு, பின்ன எதுக்குதான் நான் எஸ்என்எஃப் யூஸ் பண்றேன். நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன், நான் அந்த பாக்ஸ் ஃபுல்லு யூஸ் பண்ணிருக்கேன் என்னதில்ல நான் சொன்னது, நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா அதோட டேஸ்ட் தெரியணும், அதோட டேஸ்ட் நமக்கு தெரியணும், எந்த மாதிரி டேஸ்ட் இது கழிக்கும், இது நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரி ஆன ஃபீலிங்ஸ் நமக்கு இருக்கும், இதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டேவா, இது தெரிஞ்சாதானே எனக்கு இது மற்றவங்க கிட்ட சொல்ல முடியும். அதுக்காக நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப புரிஞ்சிருச்சா நம்ம எதுக்காக அரசியம் அரசியமில 100% ப்ராடக்ட் யூஸ் பண்றோம்னு நம்ம எம்டி சொன்னத காரியம் இதுதான். அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். இது நம்ம ஷேர் பண்ணும்போது தான் நமக்கு நம்ம வந்து நம்மளோட அசோசியேட்ஸ் கூட அசோசியேட்ஸ் வரும், அவரை நம்ம படிக்கணும், அவரை நம்ம படிப்பிக்கணும், அவரை நம்ம டீச் பண்ணணும். அவரை நம்ம டீச் பண்ணணும்னா நமக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதுக்காக நம்ம நம்மளோட நாலேஜ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நமக்கு ஆர்சிஎம்ல நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் தான், ஆர்சிஎம்ல நம்ம வளரும்னா நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம அப்டேட் யுவர் நாலேஜ், அப்டேட் யுவர் ஸ்கில். நம்ம வந்து நம்மளோட ஸ்கில் அப்டேட் பண்ணணும், நம்மளோட நாலேஜ் அப்டேட் பண்ணணும். எதுக்காக, நம்மளோட அசோசியேட்ஸ்ன நம்மளோட அசோசியேட் பையர்ஸ்க்கு இத இந்த மாதிரியெல்லாம் அவரை டீச் பண்ணணும்னா நம்மளோட ஸ்கில் அப்டேட் ஆகணும், நம்மளோட நாலேஜ் அப்டேட் ஆகணும். இது நம்ம ஆர்சிஎம்ல வந்து நம்ம வந்து சக்சஸ் ஆகணும்னா ஃபாலோ பண்ற வேண்டாம் ஒரு பாயிண்ட் தான், அப்டேட் யுவர் அப்டேட். இந்த வார்த்தை நீங்க மறக்க கூடாது. நம்ம வந்து நம்மளோட ஸ்மார்ட் போன் இருக்கு இல்லையா, இங்க பாக்குற எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன் இருக்கு, ஸ்மார்ட் போன்ல தான் நம்ம சூம் ஆப்ரேட் பண்ண முடியும். அப்ப ஸ்மார்ட் போன்ல நம்ம வந்து பிளே ஸ்டோர்ல இடக்கிடக்கி நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ஸ் அப்டேட் பண்ணாதே நம்ம பண்ணும், நம்ம அப்ளிகேஷன்ஸ் அப்டேட் பண்ணும். அப்போ எல்லாம் நமக்கு வந்து அது யூசர் ஃப்ரெண்ட்லி ஆகும். அந்த மாதிரி தான் நம்மளோட பிரெயின் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்மளோட நாலேஜ் நம்மளோட ஸ்கில் இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ இது வந்து நம்ம அரசியல வேணாம் அடுத்தொரு பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் நமக்கு வந்து நான் சொல்லணும்னா நமக்கு அரசியமில முன்னாடி போகும்போது நமக்கு வந்து இதில் ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், நமக்கு அரசியமில ஒரு பேஷன்ஸ் இருக்கணும். காரணம் அரசியமில இன்னைக்கு வந்து நாளைக்கு பெருசா சம்பாதிக்க முடியாது, இன்னைக்கு வந்து நாளைக்கு பெருசா சம்பாதிக்கணும் ஒரு மார்க்கெட்டிங் அல்ல நம்ம அரசியம். நம்ம அரசியம் வந்து கிராஜுவலி க்ரோத் வரண ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அதனால நமக்கு அதனாலதான் நம்ம இன்கம் பிளான்ல நமக்கு வந்து இந்த 48 பேஜ்ல நமக்கு நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் புக் இருக்குல்லையா, அந்த அதனால 48 பேஜ் எடுத்து பார்த்துருந்தா அதுல நமக்கு ஸ்லாபு இருக்கு இல்லையா, அதுல நம்ம பார்க்கும்போது நம்ம இன்கம் எப்படிதான், ஆதியம் 1000, தென் 2000, தென் 3000, தென் 5000, 10000, 15000, 20000, இப்படி அந்த மாதிரிதான் நமக்கு வந்து முதல்ல கொஞ்சம் தான் இருக்கு கிடைக்கும், அது அவிட நமக்கு கிராஜுவலி
கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி டைமண்ட் வரைக்கும் ஸ்டார் டைமண்ட் வரைக்கும் நமக்கு போக முடியும். ஸ்டார் டைமண்டோட இங்க எத்திர எவ்வளோ ஸ்டார் டைமண்டோ இங்கோ இங்கோ மினிமம் 50 lakh. 50 lakh நமக்கு வேணுமா? நமக்கு வேணும்னா நமக்கு இதுல இந்த பிசினஸ்ல ஒரு பேஷன்ஸ் இருக்கணும், இந்த பிசினஸ்ல ஒரு கன்சிஸ்டன்ட் இருக்கணும். நமக்கு வந்து கன்சிஸ்டன்சி அண்ட் பேஷன்ஸ் இஸ் மஸ்ட். ஆர்சிஎம் பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னா இது நமக்கு தேவை. நம்மளோட பெரிய லீடர்ஸ், நம்மளோட பெரிய லீடர்ஸ் ஸ்டார் அவரால் டாக்டர் ராஜன் சார், அவரை பார்க்குங்க, அவரை எடுத்து பாரு. அவர் வந்து இந்த பிசினஸ்ல 14 இயர்ஸ் ஆயிடுச்சு, 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட சிஆர்என் மூர்த்தி, சஃபயர் மூர்த்தி சார் பாருங்க, அவர் வந்து இந்த பிசினஸ்ல 15-16 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏ இவ்வளோ இயர்ஸா நம்ம நாட்டில நம்ம ஒருபாடு ஆளுகளை காணும், ஒருபாடு பீப்புள்ஸ காணும். இந்த மங்கி மைண்ட் தான் இருக்கும் அவருக்கு. என்ன அவர் வந்து ஒரு 6 மாசம் இன்ன கம்பெனி, அது கழிஞ்சு அவடன்னு அடுத்த 6 மாசம் இன்ன கம்பெனி, இப்படி மங்கி மைண்டோட இங்கே சாடிக்கிட்டே இருக்குவாங்க. அது வந்து அவருக்கு இதுல கன்சிஸ்டன்சி இருக்காது, அதனால அவர் இதுல டெவலப் பண்ண முடியாது. ஆனா மூர்த்தி சார் 15-16 இயர்ஸா ஆர்சிஎம் மட்டும்தான் அவரோட நெஞ்சுக்குள்ள, அவருக்கு நெஞ்சில ஆர்சிஎம் தான், அவரோட பிளட் எடுத்து நோக்கா ஆர்சிஎம் தான். டாக்டர் ராஜன் சார் அவருக்கு 14 இயர்ஸா ஆர்சிஎம் தான், அது மட்டும்தான் அவரோட லைஃப். அது அந்த கன்சிஸ்டன்சி அந்த பேஷன்ஸ் அவர் நம்ம கிரேட் லீடர்ஸ் இதுல காணிக்கிற இதுல நம்ம பாக்குறதா பேஷன்ஸ் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்தாதான் நம்ம இதுல சக்சஸ் பண்ண முடியும். நான் இது வந்து மூர்த்தி சார்கிட்ட படிச்ச அல்லது மூர்த்தி சார்கிட்ட படிச்ச ஒரு லேர்னிங் அல்லது ஒரு லெசன் தான். மூர்த்தி சார் வந்து ரொம்ப பேஷன்ஸா இருக்கும், ரொம்ப பேஷண்டா இருக்கும், எதுக்குமே ஜாஸ்தியா சத்தம் கூடாது, சத்தம் போடாது, எல்லாமே பேஷன்ஸா லிசன் பண்ணுவேன், பேஷன்ஸா அதுக்கு சால்வ் பண்ணுவேன். எந்த ப்ராப்ளமும் அவர் வந்து பேஷன்ஸோ ஹேண்டில் பண்ணுவேன். நம்மளோட இப்போ தமிழ்நாடு மக்கள்கிட்ட நான் சொல்றேன், நம்ம தமிழ்நாடுல வந்து ஒரு ஸ்டார் இருக்கு இல்லையா, விஜய் சார் இருக்கு இல்லையா, விஜய் சாரை நீங்க பாக்குங்க. விஜய் சார் எப்படி? விஜய் சார் ரொம்ப காமன் குயிட், ரொம்ப காமன் குயிட். அப்படியே விஜய் சார் வந்து ரொம்ப எல்லாம் பேச முடியாது, பேசக்கூடாது, ரொம்ப எல்லாம் பேசாது, ரொம்ப சைலண்ட் தான். ஆனா அவரோட அந்த சைலன்ஸ் தான் அவரோட சக்சஸ்க்கு காரணம், அவரோட அந்த சைலன்ஸ் தான் அவரோட சக்சஸுக்கு ஒரு வழியாயி மாறிடுச்சு. அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வரும்போது, விஜய் சார் இந்த இண்டஸ்ட்ரியில வரும்போது நீங்க கேட்டிருக்காங்க, அவரை பத்தி ஒரு மேகசின்ல சொல்லிருக்காங்க, இந்த மூஞ்சி எல்லாம் பாக்குறதுக்கு நாங்க டிக்கெட் எடுக்கணுமா, இப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபிலிம்ஸ் ஒக்க இறங்கின சமயத்துல. ஆனா இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு அவரு இதனெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது, அன்னைக்கு அவரு இதனெல்லாம் ரியாக்ட் பண்ணாத சைலன்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவரோட மூஞ்சி பாக்குறதுக்கு எவ்வளோ ஆளுங்க தியேட்டர்ல அடி கூடுறாங்க. அவரோட ஒரு அவரோட இன்னைக்கு வருஷத்துல ஒரு படம் தான் பண்றாங்க, வருஷத்துல ஒரே ஒரு படம் தான் பண்றாங்க. அந்த படத்துக்கு வாங்குற இன்கம் எவ்வளோ நீங்க கொஞ்சம் யோசிக்குங்க. இதுதான் சைலன்ஸோட பவர், இதுதான் பேஷன்ஸோட பவர். நம்ம பேஷன்ஸா சைலண்டா இருக்கணும். சைலண்டா இருக்கணும்னா ரொம்ப எல்லாம் பிரச்சனை எல்லாம் பண்ணாத பேஷன்ஸா, எந்த ப்ராப்ளத்தையும் பேஷன்ஸா ஹேண்டில் பண்ணுங்கோ, நீங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். இதுக்கெல்லாம் புறமே நமக்கு வந்து இதுல தலக்கணம் இருக்கக்கூடாது. தலக்கணம் இருக்கக்கூடாதுன்னா விஜய் சார் ஒரு ஒரு இன்டர்வியூல விஜய் சார் சொல்லிருக்காங்க, நாம வந்து கிரீடம் எவ்வளோ கனமா இருந்தாலும் அந்த கிரீடத்தை தாங்கின தலை கனமா இருக்கக்கூடாது. இது நீங்க
நம்மளோட டைரியில குறிச்சு வச்சிருக்கோம். நான் என்னோட டைரியில இதெல்லாம் குறிச்சு வைக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் கரியெல்லாம் குறிச்சு வைக்கும். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான், இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா கிரீடம் எவ்வளோ கனமா இருந்தாலும் நம்மளோட தலைக்கு அந்த கிரீடத்தை தாங்கின தலைக்கு கனம் இருக்கக்கூடாது. இவ்வளவு இது இந்த மாதிரி தான் நமக்கு இந்த பிசினஸ்லயும், நமக்கு இந்த பிசினஸ்ல ஹம்பிள்னஸ் எவ்வளவு நீங்க ஹம்பிளா இருக்க முடியுமோ அவ்வளவு நீங்க ஹம்பிளா இருக்கோ நீங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும். நம்ம மூர்த்தி சார் இன்னைக்கு வந்து சஃபேர் தான், எவ்வளவு பெருசான பொசிஷன். ஆனா இன்னைக்கு வந்திருக்குன்னா ஓரோ புதுசான மனிதர்கிட்டையும் பிகினரா இருக்கும், ஸ்டார்டரா இருக்கும், ஏது மனிதர்கிட்டையும் அவரு பேசின விதம் நீங்க பாத்துருக்காங்களா? அவரு ரொம்ப காமன் கோயிட்டா, ரொம்ப ஹம்பிளா அவருக்கிட்ட அவரோட சேர்ந்துகிட்டு அவர் டிராவல் பண்ணுவேன், அவரோட ஆளா சேர்ந்துகிட்டு அவர்கிட்ட பேசுவாங்க. அதுதான் அவரோட சக்சஸ்க்கான காரணம், ஹம்பிள்னஸ். பி ஹம்பிள், அவ்வளவுதான் நமக்கு, அவ்வளவுதான் இருக்கு, நம்ம ஹம்பிளா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியா, எனக்கு ரொம்ப பேசணும்லாம் இருக்கு, ஆனா நமக்கு எல்லாருக்குமே சமயம் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, டைம் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ தான் அல்ல, டைம் வந்து வேல்யூ தான் நமக்கு. அதனால கடைசியா உங்ககிட்ட சொல்றேன், நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான் சாங் பார்த்துருக்கீங்களா? ஏஆர் ரஹ்மான் சாங்ல இந்த எல்லா புகழும் இறைவனுக்கு என்ன பாட்டு என்ன சாங் நீங்க கேட்கலையா? என்னோட ஃபேவரட் சாங் தான். என்னோட ஃபேவரட் சாங்னா எப்படின்னா, அந்த பாட்டோட மீனிங்ஸ், அந்த பாட்டோட மீனிங்ஸ் நீங்க புரிஞ்சிருச்சுன்னா அந்த பாட்டு உங்களுக்கு ஃபேவரட்டா இருக்கும். நாம ஏதாவது காரணத்தால, நம்மளெல்லாம் மனுஷன்தான், நமக்கு ஏதாவது காரணத்தால ஒரு நெகட்டிவ் வந்துருச்சுன்னா, ஏதாவது காரணத்தால நமக்கு ஒரு விஷமம் வந்துருச்சுன்னா, நம்ம கொஞ்ச நேரம் அந்த பாட்டு ரிப்பீட் பண்ணி கேட்குங்கோ. நான் சொல்றேன், உங்களுக்கு உங்களோட உள்ள ஒரு எனர்ஜி வரும். ஏன்னா அந்த பாட்டோட மீனிங்ஸ் தெரிஞ்சா போதும், அந்த எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரும். அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் வரிதான், எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு பார்த்தா நமக்கு வரண எல்லா புகழும் அதெல்லாம் இறைவனுக்கே. இறைவன்கிட்ட சமர்ப்பிக்குங்கோ, அவர்கிட்ட கொடுக்குங்கோ. நமக்கு ஒண்ணுமே வேண்டாம், நம்ம ஹம்பிளா இருக்கும். அப்ப நம்ம ஹம்பிளா இருக்கும், நமக்கு வரண ரெக்கக்னேஷன், நமக்கு வரண நமக்கு கிடைக்கிற எல்லா புகழுமே நம்ம தலையில வச்சிருந்தா நம்மளோட தலைக்கு கனமா இருக்கும். அதுக்கு பகரம் நம்ம எந்த செய்யணும், நம்ம நம்மளோட புகழ், நம்மளோட ரெக்கக்னேஷன் அதெல்லாமே நம்மளோட பேரண்ட்ஸ் கால்கிட்டையும் நம்மளோட விசுவசிக்கிற தெய்வத்தைக்கிட்டையும் கொடுக்குங்கோ, இறைவனுக்கு கொடுக்குங்கோ. நம்ம ஃப்ரீயா இருக்கும், நம்ம ஹம்பிளா இருக்கும். தென் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படி சொல்லிட்டு அதுல நெக்ஸ்ட் லைன் தான், நதி போல ஓடிக்கொண்டிருக்கோ, நதி போல எல்லா புகழும் இறைவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீரு, நதி போல ஓடிக்கொண்டிருன்னு பறையுது. அது வந்து சொல்றது, நதி எப்படி, நம்மளோட நதி எப்படி, நம்ம போன நதி, நம்ம அதுல சில பேர் கல்லெறிஞ்சி விளையாடுவாங்க அல்ல, நம்ம சில பேர் அந்த நதியில கல்லெறிஞ்சி விளையாடும். நதி அவர்கிட்ட சண்டை போட நிற்குமா? நிற்காது, அது ஒழுகிக்கிட்டே இருக்கும். சில பேர் நதியில பூவிட்டு பூஜிக்குமா? அந்த நதியை பூஜிக்கும், அந்த நதியை வந்து வணங்கும். அந்த நதி அங்க நிற்குமா? இல்லை, நதி ஒழுகிக்கிட்டே இருக்கும். சில பேர் நதியில வந்து இந்த வேஸ்ட்டு அப்படியெல்லாம் போடுவாங்க, நதி அங்க நிற்குமா? நதி அங்க நிற்காது, நதி ஓடிக்கிட்டே இருக்கும். நதி ஓடும்போது சில சில பாறைக்கட்டுகள், சில சில பாறைகள், வெளிய வெளிய மரத்தடிகள், இதெல்லாம் வந்து தடைவாங்க. ஆனா நதி அங்க நிற்குமா? நதி அதனையும் கவர் பண்ணி போகுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம லைஃபும். நம்ம லைஃப்ல சில பேர் கல்லிட்டு விளையாடும், நம்ம அங்க நிக்க கூடாது, நம்ம அங்க தளர்ந்து போக கூடாது, நம்ம அங்க நின்று முன்னிட்டு போகிறோம். சில பேர் நம்மளை வணங்கும், சில பேர் நம்மளை பூவிட்டு பூஜிக்கும்,
போட்டு பூவெல்லாம் போட்டு நம்ம வந்து பூஜிக்கும். நம்ம அங்க நம்மளோட லைஃப் எண்டுன்னு விசாரிச்சு நம்ம அங்க நிக்க கூடாது. நம்ம அங்ககிட்ட ஒழுங்கிக்கிட்டே இருக்கணும், நதி போல ஒழுங்கிக்கிட்டே இருக்கணும். போகும்போது நமக்கு வந்து மரத்தடிகள் வரும், நம்மளோட லைஃப்ல வந்து பாறக்கட்டுகள் வரும். இதெல்லாமே தாண்டி நம்ம வீண்டு ஒழுகணும், நதி போல ஒழுகிக்கிட்டே இருக்கணும். எங்க எத்தும் வரைக்கும் அந்த நதி நதியோட லட்சியமான கடல்ல எத்தும் வரைக்கும், கடல்ல ஆழத்தில் எத்தும் வரைக்கும் நதி ஒழுகிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அப்படிதான். நம்ம இந்த ஆர்சியம்ல ஆர்சியம் ஒரு பெரிய கடல்னு நம்ம நினைக்கணும். இந்த கடல்ல ஆழத்துல போய் டைமண்டும் ஸ்டார் டைமண்டும் கோல்டும் சஃபேரும் முத்தும் பவிழும் எல்லாம் கிடைக்கும் வரை, கிடைக்கிற அந்த ஆழத்துல எத்தும் வரைக்கும் நம்ம நதியா ஒழுகிக்கிட்டே இருக்கணும். எங்கேயும் நிக்க கூடாது. இந்த ஒரு பிரின்சிப்பிள் நாம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா நமக்கு சக்சஸ் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு செஷன் உங்க முன்னாடி ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு அவசரம் தந்த சிஆர்என் மூர்த்தி சார், ரூபி பீனு சார், என்னோட கிரேட் கிரேட் கிரீஷ் சார், எல்லாருக்கிட்டையும் நன்றி. எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு பணக்கத்தை போடுறேன். அது மாதிரி இன்னைக்கு என்ன கேட்கணும், என்னோட தமிழ் அன்னைகள், தமிழ் தம்பிகள், என்னோட எல்லா ஃபேமிலி தமிழ் ஃபேமிலிஸினும் ரொம்ப ரொம்ப வணக்கம். எனக்கு நம்ம அர்ஜுன் சார்கிட்ட நான் மைக் ஹேண்ட் ஓவர் பண்றேன். அர்ஜுன் சார் ப்ளீஸ் வெல்கம்.